ஓம் சாந்தி. 25/1/2022 இன்றைய சோமான். நான் குழந்தையாகவும் எஜமானராகவும் இருக்கும் ஆத்மா. விளக்கம் பார்ப்போம். எஜமானருடன் மாலிக் கூடவே பாலகனும் பாலக் ஆவோம். மேலும் பாலகனுடன் கூடவே எஜமானனும் ஆகும் என்ற நினைவு எப்பொழுதும் இருக்கட்டும். பாலகன் ஆகிவிடுவதால் சதா கவலையற்று டபுள் லைட்டாக இருப்பீர்கள். மேலும் மாலிக் அதாவது எஜமானன் என்ற அனுபவம் செய்யும் பொழுது எஜமான் தன்மையின் ஆன்மீக போதை இருக்கும். ஆலோசனை அளிக்கும் நேரத்தில் மாலிக் எஜமானன் மற்றும் பெரும்பான்மையோர் ஃபைனல் முடிவெடுக்கும் பொழுது அந்த நேரத்தில் பாலகன் இந்த பாலகன் மற்றும் எஜமானன் ஆவது கூட ஒரு படிகட்டாகும். இந்த படிகட்டில் சில நேரங்கள் ஏறுங்கள், சில நேரங்களில் இறங்குங்கள், சில நேரங்களில் பாலகனாகி விடுங்கள், சில நேரங்களில் எஜமானராகி விடுங்கள். அப்பொழுது எந்த ஒரு விதமான சுமையும் இருக்காது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 25/1/2022 முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, இது உங்களுடைய வானப்பிரஸ்த நிலையாகும். ஆகையால் ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நிர்வாண தாமத்திற்கு செல்வதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும். கேள்வி: தந்தையிடம் எந்த விஷயத்தில் வித்தியாசம் கிடையாது? பதில்: ஏழை மற்றும் செல்வந்தரிடம். அனைவருக்குமே முயற்சியின் மூலம் தனது உயர்ந்த பதவியை அடைய அதிகாரம் உள்ளது. முன்னே போக போக அனைவருக்குமே தம்முடைய பதவியின் காட்சிகள் தெரிய வரும். நான் ஏழை பங்காளன் என பாபா சொல்கிறார். ஆகையால் இப்போது ஏழை குழந்தைகளின் விருப்பங்கள் நிறைவேறுகின்றன. இது கடைசி காலமாகும். சிலருடையது மண்ணோடு மண்ணாகும். யார் தந்தையிடம் இன்ஷூர் காப்பீடு செய்கின்றனரோ அவர்களுடையது நல்ல பலனை அடையும். பாடல்: இறுதியில் அந்த நாளும் வந்தது. ஒரு வினாடியில் தந்தையிடம் ஆஸ்தி எடுக்க வேண்டும். எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை வந்துவிட்டார் என்று குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். ஏனெனில் நாளுக்கு நாள் நிச்சயம் உலகினருக்கு தந்தை இறங்கிவிட்டார் என்று விஷயங்கள் தெரிய வரும். உங்கள் அனைவரின் வானப்பிரஸ்தா நிலை இது. நான் அனைவரையும் அழைத்து செல்லவே வந்திருக்கிறேன் என நானே உங்களுக்கு வழிமுறையை கொடுக்கிறேன். கொசு கூட்டம் போல நீங்கள் அனைவரும் செல்ல வேண்டியிருக்கும். 84 பிறவிகளின் சக்கரம் சுற்றி முடிந்து விட்டது. இப்பொழுது சத்தியுகம் செல்வதற்கான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வீடு, இனிமையான வீடு, வீட்டிற்கு செல்ல வேண்டும். அதுதான் இறை தந்தையின் வீடு அல்லது ஆன்மீக சிவாலயம் என்று சொல்லலாம். இதன் பிறகுதான் இந்த சத்தியுகம் ஸ்தூல சிவாலயம், கண்ணால் பார்க்கக்கூடிய சிவாலயம். ஆகவே நம்முடைய உண்மையான வீடு கூட தந்தை இருப்பதால் அது கூட ஒரு சிவாலயம் என்று தான் சொல்லப்படும். ஆகவே குழந்தைகளை புரிந்து கொள்ள வேண்டும். தில்வாடா கோயில் கூட உங்களுடைய நினைவு சின்னமாகத்தான் உள்ளது. வரதானம்: பாலகன் மற்றும் எஜமானன் என்ற படியில் ஏறி இறங்கக்கூடிய கவலையற்ற டபுள் லைட், லேசாக மற்றும் ஒளியாக இருப்பவர் ஆவியர்களாக. ஸ்லோகன்: யார் புருஷர் அதாவது ஆத்மா என்று உணர்ந்து, ரதம் என்றால் சரீரம், சரீரத்தின் மூலமாக செயல் செய்விக்கிறார்களோ அவர்களே உண்மையான புருஷார்த்தி முயற்சியாளர் ஆவார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் உண்மையான சிவாலயம் எது என்று தந்தை விளக்கமாக கூறுகின்றார். பார்ப்போம். பாரதம் பழமையான தர்மத்தை சார்ந்தது என்னும்போது கண்டிப்பாக பழமையான தர்மத்தை பரம்பிதா பரமாத்மா தான் படைப்பார். பாரதத்தில் சிவஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. கோவில்களும் அளவற்றவையாக உள்ளது. அனைத்தலையும் விட பெரியதிலும் பெரியதான கோவில் தந்தையினுடையதாகும். நிர்வாண தாமம், அங்கே மேலே ஆத்மக்களாகிய நாமும் கூட தந்தையுடன் கூட இருக்கிறோம்.
கோவில் வசிக்கக்கூடிய இடமாக இருக்கும் அல்லவா. ஆக இந்த மகா தத்துவம் எவ்வளோ பெரிய கோயில், பிரம்ம தத்துவம் அது உயர்ந்ததும் உயர்ந்த கோயில். நாம் அங்கே அனைவரும் வசிப்பவர்களாகும் என்பது உங்கள் புத்தியில் வர வேண்டும். நம்முடைய கோயில் ஆன்மீக கோயில் நிர்வாணதாமம், அதுவே சிவாலயம் என்றும் கூறப்படும். அங்கே நாம் சிவபாபாவுடன் இருக்கிறோம், நாம் அந்த சிவாலயத்தில் வசிக்கிறேன் என சிவபாபா சொல்கிறார். அது எல்லைக்கு அப்பாற்பட்ட சிவாலயமாகும். சிவனுடைய குழந்தைகளாகிய நீங்களும் அங்கே வசிக்கிறீர்கள். அங்கு உடல் கிடையாது, ஆத்மா ஆத்மாவாகத்தான் இருக்கிறோம். அது நிராகாரமான சிவாலயம். பிறகு சாக்காரத்தில் வரும்பொழுது இங்கே வசிப்பதற்கான இடம் உருவாகும். இப்போது சிவபாபா இங்கே இருக்கிறார், இந்த சரீரத்தில் அமர்ந்திருக்கிறார். இது சைத்தன்யமான சிவாலயமாகும். இவரோடு நீங்கள் பேச முடியும். அது நிர்வாண தாமம் கூட சிவபாபாவின் சிவாலயமாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் எதிர்காலத்தை பற்றி தந்தை மிக அழகாக கொஞ்சம் விளக்கம் கூறி தற்போது எந்த மாதிரி தன்னுடைய எதிர்காலத்தை அமைத்து கொள்ள வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். தந்தைக்கு எப்பொழுதுமே ஒரு பெயர் உண்டு, ஏழை பங்காளன். நான் ஏதும் பணக்காரர்களுக்கு செல்வம் கொடுக்க வேண்டியதில்லை, அவர்கள் செல்வந்தர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை சொர்க்கம் இங்கே இருக்கிறது என்று கூறுகிறார்கள். கோட்டீஸ்வரர்கள் இருக்கிறார்கள். முன்னர்கள் கோட்டீஸ்வரர்கள் இருப்பது கடினமாக இருந்தது, இப்போதோ கோடிகள் மனிதர்களிடம் சுவர்களிலேயே பதுக்கப்பட்டு கிடக்கிறது. ஆனால் இதெல்லாம் யாருக்கும் பயன்பட போவதில்லை. வயிறு அதிகமாக எதுவும் சாப்பிடப் போவதில்லை. ஏமாற்றி பணம் சேர்ப்பவர்களுக்கு தூக்கம் வரப்போவதில்லை. அரசாங்கம் ஏதாவது கண்டுபிடித்து சீல் வைத்து விடப்போகிறது. இது கடைசி காலம், இதை நினைவில் வைக்க வேண்டும் என தந்தை சொல்கிறார். இப்போது சிலருடையது மண்ணோடு மண்ணாக போகிறது. சிவனின் பெயரால் செய்யப்படும் செலவு நற்பலன் உள்ளதாகும். சிவன் இப்போது சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்குகிறார். இப்போது நீங்கள் தந்தையிடம் இன்சூரன்ஸ், அதாவது காப்பீடு செய்து கொள்ளுங்கள். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, உங்களுக்காகத்தான் இங்கு வீடுகள் மண் கட்டப்படுகிறது. அனைவரும் சொர்க்கத்திற்கு, தந்தை படைக்கின்ற சொர்க்கத்திற்கு உதவி செய்வதற்காக உடல் மனம் பொருள் மூலம் நீங்கள் செய்து கொள்கின்றீர்கள். ஆகவே பணத்தை இந்த விதத்தில் இன்சூரன்ஸ் செய்து கொள்ளுங்கள், உங்களுடன் கூடவே வரும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. என்று இன்றைய முரளியிலே தந்தை கூறுகின்றார், நான் அபோக்தா. அபோக்தா என்றால் என்ன விளக்கம் என்று பார்த்து கொள்ள வேண்டும். அபோக்தா என்றால் எதையுமே அனுபவிக்காதவர். சரீரம் கிடையாது தந்தைக்கு. சரீரம் இருந்தால்தானே வாய் மூலம் நல்ல உணவுகளை உண்டு அனுபவிப்பது சுவையினை, மூக்கின் மூலம் நல்ல நறுமணங்களை சுவாசித்து இனிமை காணுவது, காதுகள் மூலம் நல்ல பாடல்களை கேட்டு இன்புறுவது, அது போன்று ஜீவாத்மாக்கள் அனுபவிக்கின்றோம். ஆனால் பரமாத்மாவுக்கு பிறப்பிறப்புக்கு அப்பாற்பட்டவர், அவருக்கென்று உடல் கிடையாது. அதனால் உடல் இல்லாததால் கர்மேந்திரியங்கள் மூலமாக எதையுமே அவர் ஸ்வீகாரம் செய்வதில்லை, எதையும் அனுபவத்தையும் அவர் பெறுவதில்லை. ஆகவே தந்தை கூறுகின்றார், நான் சுயநலமற்ற அபோக்தா, எதையுமே அனுபவிக்காதவர் என்று அவரே சொல்லுகின்றார். நான் இந்த டோனி முதலான எதையும் சாப்பிடுவதில்லை. உலகின் ராஜ்யம் கூட உங்களுக்காகத்தான். நீங்கள்தான் ராஜா ராணி பிரஜை போன்ற பதவிகளில் வருகின்றனர். இந்த உணவு பானம் எல்லாம் கூட உங்களுக்காக உள்ளது. நான் உங்களுக்கு சேவை செய்யத்தான் வருகின்றேன், சேவகனாக இருக்கிறேன். நான் வரக்கூடிய நேரம் கூட குறிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கல்பமும் தன்னுடைய குழந்தைகளுக்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்துவிட்டு நான் என்னுடைய வீடாகிய மேலே நிர்வாண தாமத்திற்கு சென்று அமர்ந்து விடுகிறேன். யாரும் மறந்துவிடக்கூடாது, நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 25/1/2022 அவ்யக்த சமிச்சை என்னவென்று பார்ப்போம்.
உங்களுக்கு முன் யாரேனும் எவ்வளவுதான் வீணானதை பேசினாலும் நீங்கள் வீணானதை பயனுள்ளதாக மாற்றம் செய்து விடுங்கள். வீணானதை தன்னுடைய புத்தியில் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஒருவேளை ஏதாவது ஒரு வீணான வார்த்தையை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்றால் அந்த ஒரு வீணானது அநேக வீணானவற்றை உருவாக்கிவிடும். தன்னுடைய வார்த்தைகள் மீதும் முழுமையான கவனம் வையுங்கள். குறைவாக பேசுங்கள், மெதுவாக பேசுங்கள் மற்றும் இனிமையாக பேசுங்கள். அப்பொழுது அவ்யக்த நிலை சுலபமாக உருவாகிவிடும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஜனவரி மாதம் விசேஷ பயிற்சி. தலைப்பு: அன்பில் லைத்திருக்கும் நிலையை, லவ்லீன் ஸ்திதி, அனுபவம் செய்யுங்கள். விளக்கம்: சேவை அல்லது சுயத்தின் ஏறும் கலையில் வெற்றிக்கான முக்கிய ஆதாரமாவது ஒரு தந்தையிடம் இடையறாத அன்பு. தந்தையை தவிர வேறு எதுவும் தென்படக்கூடாது. எண்ணத்திலும் பாபா, சொல்லிலும் பாபா, செயலிலும் தந்தையின் துணை. அப்பேற்பட்ட லவ்லீன் ஸ்திதி, மூழ்கியிருக்கும் நிலையில் ஒரு வார்த்தை கூட பேசினீர்கள் என்றால் அந்த சிநேகத்தின் வார்த்தை மற்ற ஆத்மாவையும் சிநேகத்தில் பிணைத்துவிடும். அப்பேற்பட்ட லவ்லீன் லைத்திருக்கும் ஆத்மாவின் ஒரு பாபா என்ற வார்த்தையே மாயாஜாலத்தின் மந்திரத்தின் வேலை செய்யும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 25/1/2022 சாகார முரளி. ஞான சிந்தனை: சாஸ்திரங்கள் முதலானவைகளை படிப்பதன் மூலம் தந்தையின் பிராப்தி எதுவும் கிடைக்காது. தந்தை எப்போது வருகிறார் என்பதும் கூட யாருக்கும் தெரியாது. 10-20 வருடங்களில் கூட முழுமையான நிச்சயம் ஏற்படுவதில்லை என்பதே ஆச்சரியமாகும். குழந்தைகளே, அசரறி ஆகுங்கள் என தந்தை சொல்கிறார். தேகங்களில் சம்பந்தப்பட்ட பல தர்மங்களை விடுங்கள். உண்மையில் நம்முடைய ஆன்மீக கோவில் நிர்வாண தாமமாகும். மனிதர்கள் எவ்வளவு கவலைகளில் இருக்கின்றனர். மரணம் அனைவருக்குமே உள்ளது. அனைவரின் கழுத்திலும் மரணத்தின் தூக்கு கயிறு உள்ளது. நீங்களும் கூட இப்போது தூக்கு மேடையில் இருக்கிறீர்கள். கொசு கூட்டம் போல நீங்கள் அனைவரும் செல்ல வேண்டியிருக்கும். சொர்க்கத்திற்கு செல்லும் குஷியில் இருந்தால் பிறகு நோய்க்கான மருத்துவத்தை கூட எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். பலமுறை நீங்கள் இந்த புயல்களை கடந்து சென்று தனது ராஜ்ய பாக்கியத்தை எடுத்திருக்கிறீர்கள். வயிறு அதிகமாக எதுவும் சாப்பிடப் போவதில்லை. ஏமாற்றி பணம் சேர்ப்பவர்களுக்கு தூக்கம் வரப்போவதில்லை. அரசாங்கம் ஏதாவது கண்டுபிடித்து சீல் வைத்துவிடப் போகிறது. இது கடைசி காலம், இதை நினைவு வைக்க வேண்டும் என தந்தை சொல்கிறார். இப்போது சிலருடையது மண்ணோடு மண்ணாகப் போகிறது. சிவனின் பெயரால் செய்யப்படும் செலவு நற்பலன் உள்ளதாக ஆகும். தந்தையை விட்டுவிட்டால் கிரீடம் விழுந்துவிடும். அதிசயமான புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். தாய் தந்தையின் கட்டளைப்படி நடப்பவர்கள் ஒரே அடியாக உயர்ந்து விடுவார்கள். தாய் தந்தையரும் மகிழ்ச்சி அடைவார்கள். நடைமுறைப்படுத்தாவிடில் பதவியும் குறைந்து போய்விடும். தந்தையை யாரும் மறந்துவிடக்கூடாது. ஆத்மா என்று உணர்ந்து சரீரம் மூலமாக செயல் செய்விக்கிறார்களோ அவர்களே உண்மையான முயற்சியாளர் ஆவார்கள். ஓம் சாந்தி.